ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒய் டஸ் நோ படி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்டு எபிசோட் நைனை தான் பார்க்க போறோம் ஸோ மறக்காம மத்த எபிசோடையும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் ஆரம்பத்திலேயே அங்க அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அவ புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறா ஒரு செகண்ட்ல அவளை வாட்டரா மாத்திட்டு யூனிவர்சல் மிரர் ஓஷன் அப்படின்னு ஒரு வித்தியை யூஸ் பண்றா இதனால அவ பாலுக்குள்ள போய் அப்படியே அவளை தூக்கி போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறா அவளதான் அவளோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவ கிட்ட வர ஆரம்பிப்பா திடீன்ட்டு வேற ஒரு கை வந்து அவளோட முகத்தை அப்படி நசுக்க ஆரம்பிக்குது முன்னாடி பார்த்தா அந்த பயங்கரமான மாஸ்டரும் இருக்கு இந்த மாஸ்டரும் பழைய படி அதோட வித்திய ஆரம்பிக்குது இதனால அவ திரும்பவும் ஒரு மாதிரி ஆகுறா பரவாயில்லையே ரைசர் நீ ஒரு நல்ல பொண்ணா எனக்கு உதவி செஞ்சிருக்க அதுக்கு ரொம்ப நன்றி இந்த சைடு காயும் மத்தவங்களும் ஒரு ரோட்ல போயின்னு இருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இது சரியான ரூட்டு தானா ஆஹ் எல்லாமே சரியான ரூட்டு தான் ஓகேரா சிரிபுரியின் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு அவ சொல்றா எனக்கும் புரியல அங்க காய்க்கும் புரியல அது என்னது ஓகேரா சிரிபுரியின் அது என்னது அது ஒன்னும் இல்ல அது ஒரு முள்ளமின்றின்னு சொல்லலாம் அது எப்பயுமே இந்த வழியா தான் போகும் ஆனா அது எப்பயாச்சும் நம்மளோட கார்ல மாட்டிக்குச்சுன்னா அவ்வளவுதான் காரே அப்படியே கிராஷ் ஆகி துண்டு துண்டு ஆயிடும் இது கேக்குற மத்தவங்க ஒரு மாதிரி பயந்து போறாங்க அப்பனா இந்த வழியில போறது சேஃப் தானா அப்படி மாட்டிக்கினா என்ன ஆகும் அதான் நான் சொன்னல அதாவது மாட்டிக்கினா அவ்வளவுதான் இந்த மாதிரி துண்டு துண்டா ஆக போது பின்னாடி ரின்னேக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு ஏன்னா தான் பக்கத்துல உட்கானு ட்ரை பண்ணா ரெய்ரன் எதுக்கு அங்க உட்கார்ந்து நான் தானே அங்க உட்காரணும் இல்ல இல்ல ரெய்ரன் வந்து எனக்கு வழி கட்டுறா அதனால தான் அவ உட்காந்து இருக்கா அதுக்கும் மேல நம்ம ரெய்ரன ப்ரொஃபஸர் அப்படின்னு தான் கூப்பிடணும் ஏன்னாவது நான் வழி காட்டுறா ஆனா அவங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இல்ல திடீர் நடுவுல ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்மளோட நிலமை இங்க ஒன்னும் கவலைப்பட தேவை என் கிட்ட மேஜிக் இருக்கு நான் டிடெக்ட் பண்ணி சொல்லிடுவேன் அதே மாதிரி பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குல்ல அதை விடவும் நான் வந்து பெட்டரானவ ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இதுனால எங்க சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது எனக்கு தெரியும் நீ ஒரு காரணமா தான் அங்க உட்கார்ந்து இருக்க நான் அப்பயே நினைச்சேன் இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல அதுக்குள்ளேயே அங்க ஜின்னவும் காண்டாக்ட் பண்ணி கேக்குறா அம்மா அங்க நிலமெல்லாம் எப்படி இருக்கு போற வழியில ஏதாச்சும் அப்னார்மலான ஆக்டிவிட்டிஸ் தெரியுதா இல்ல இல்ல இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு எல்லாமே நார்மலா போகுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பனா நீ என்ன பண்ணு டேரன் கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா எத்தனை நாள் ஆகும் அங்க போறதுக்கு நம்ம வந்து இதே வழியா போனா மூணு நாள் மூணு ராத்திரி ஆகும் அப்பனா நம்ம எங்க நின்னு ரெஸ்ட் எடுக்கிறது நம்ம அரை நாள் கிட்ட டிராவல் பண்ண ஆரம்பிச்சா போற வழியில நிறையவே ஹாட் ஸ்பிரிங் எல்லாமே இருக்கும் இத பத்தி அவ சொல்லு போதே பின்னாடி அவ கூப்பிடுறா நீங்க வந்து இங்க வாங்க அத வந்து நீங்க பாத்தாவணும் அத பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா இவங்களுக்கும் புரியுது அதாவது இவங்க மித்திகல் பீஸ்டோட ஏரியாவை நெருங்கிட்டாங்க போல அவ்வளவுதான் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சைடு அந்த பொண்ணுக்கும் புரியுது அட கியோகோ நீ வந்து தப்பிக்கணும்னு சொல்லி வாட்டரா மாதிரி அங்க இங்க பரவி இருக்க போல நீ என்ன உண்மையிலேயே தப்பிச்சிட்டியா இது என்ன பாசிபிளா அவ தப்பிச்சு அந்த இடத்துக்குதான் போறாளோ அவ ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி அவ அத கவனிக்கல நினைக்கிறேன் சரி எப்படி பார்த்தாலும் இன்னொரு சான்ஸ் வந்து போதுமானதா இருக்கும் சரி ஏதோ ஒண்ணு யாரெல்லாம் அந்த டோபு கூட தொடுறாங்களோ அவங்க இந்த உலகத்தோட ஒரு சென்டரா இருப்பாங்க சரி பாக்கலாம் நீ எந்த மாதிரி பாதைய சூஸ் பண்ண போறேன்னு இதுக்கப்புறம் காய் மத்தவங்க எல்லாருமே அங்க நீர் ஊற்றல ஜாலியா என்ஜாய் பண்றாங்க இது வந்து உண்மையிலேயே ரொம்ப வாமா இருக்கு தெரியுமா ஆமாமா அது ஒண்டி இல்லாம நம்மளோட காயத்தையும் இதால ஹீல் பண்ண முடியுமா இந்த சைடு அங்க ரெண்டு பொண்ணுங்களும் பேசுறாங்க இது என்ன கரெக்ட் தானே அதாவது எங்கள ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்க விடுறது உனக்கு இது கரெக்டான விஷயம் தான் ஏன்னா நீ வேற ஹெல்ப் பண்ணல அதாவது செலஸ்டியலோட ஹீரோவை தோக்கடிக்கிறதுக்கு இந்த சைடு அங்க ஜென்னைக்கு இவன் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நின்று இருக்கான் அங்க ஆஷ்ரோ என்ன சொல்றான் என்னப்பா நீ வந்து பாடி கார்டோட வேலையை பாக்குற போல இது உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் இல்ல ஆமா ஆமா இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அதாவது யாரையுமே பார்க்க விடக்கூடாது யாரையுமே உள்ளே போக விடக்கூடாது ஆனா இப்போ எனக்கு

புரியுது அது யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கு ஆனா அதை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது அதை பத்தி பேசுறதுக்கும் எனக்கு தகுதி இல்ல சரி எதுவும் ஒண்ணு ஆனா நீயும் உன்னோட வெப்பனை வச்சு உன்னோட லைஃப் எனர்ஜியை தான் யூஸ் பண்ணி எங்களை காப்பாத்துற அதுவும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது நீ வந்து அப்படி பண்றது சரிதானா எனக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டேன் இப்ப நீ என்னதான் சொன்னாலும் என்னால அதை மாத்த முடியாது எனக்கு நல்லாவே புரியுது என்னோட உலகத்திலயும் நீ இந்த மாதிரி நான் என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நீ நீ என்ன வேணா சொல்லு நீ வேற ஒரு உலகத்தில இருந்து வந்தியோ வல்லியோ அது உண்மையோ இல்லையோ ஆனா நம்ம இப்போ அந்த மாஸ்டரை எதிர்த்தாவணும் அந்த லாஸ்ட் ரைசர் பட்டதுன்னு ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியல அது நாலு ஹீரோஸ் பின்னாடியும் அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிக்குது ஏன் அல்ஃபிரியாவை கண்ட்ரோல் பண்ணிச்சு அதே மாதிரி நம்ம வெனசாவையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிச்சு அது எப்படி பட்டதுன்னு நம்மளுக்கு இன்னுமோ தெரியல யார் அதை கண்ட்ரோல் பண்றா ஆமா நான் வந்து என்னோட பாளைய உலகத்துல அந்த மாதிரி எந்த விதமான மாஸ்டரையுமே பார்க்கல எனக்கு தெரிஞ்சு அதை வந்து யாரோ ஒருத்தங்க மானிட்டர் பண்றாங்க அது யார் ட்ரிகர் பண்றா நம்மளுக்கு தெரியல அதை வந்து ட்ரிகர் பண்ற மோடுக்கு யாரு மாத்திரா ஒரு வேலை டோ ஏன் எப்படி சொல்றேன்னா அந்த ஹீரோவோட பேர் வந்து இந்த உலகத்துல எக்ஸிஸ்டும் ஆகல எனக்கும் இன்னமும் புரியல அதாவது இந்த உலகத்துல அந்த லாஸ்ட் ரைசர் அதுக்கும் மத்த ஹீரோஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அதை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு இந்த பழைய விஷயத்தை அங்க இருக்கிற ரின்னை கிட்டையும் ரேரன் கிட்டையும் வசூல் இருக்கா நம்மளுக்கு இன்னமும் அந்த மாஸ்டரை பத்தி உண்மையே எதுவுமே தெரியல ஆனா என்னன்னு தெரியல அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு நடுங்க ஆரம்பிக்குது என்னோட உடம்பே அப்படி பேரலைஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நான் ஒன்னும் பயமுத்துறதுக்கு அப்படி சொல்லல அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இந்த சைடு ஒரு மாஸ்டரும் அப்பியர் ஆயிருக்கு அந்த மாஸ்டர் மேல பயங்கரமா தாக்குறாங்க இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல காயம் வந்து பயங்கரமா கண்ணை வச்சு எல்லாம் தாக்குறான் இருந்தாலும் அது அப்படியே தான் நிக்குது இந்த சைடுல இந்த பொண்ணு சொல்றா என் பின்னாடி ஃபாலோ பண்ணு நான் சொல்றதை பண்ணு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஏரியால இருந்து அட்டாக் பண்றாங்க இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகுற மாதிரியே இல்ல அங்க காய தாக்கலன்னு போது அவ காய தப்பிக்க சொல்றா அதே மாதிரி காயம் தப்பிக்கிறான் அங்க ஒரு கிரனடியும் போடுறா இதனால அதோட கண்ணு கொஞ்சம் மங்கலாவது இது கொஞ்ச நேரத்துக்கு தான் இதே ஒரு வாய்ப்பா வாய்ப்பாச்சு நம்ம தப்பிக்கலாம் இந்த சைடு அங்க ஜெனிவா சொல்றா அங்க இருக்கிற ரெண்டு குரூப்பும் மத்தவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணுங்க யாரெல்லாம் இன்ஜர் ஆயிருக்காங்களோ டக்குன்னு அவங்கள ட்ரீட் பண்ணுங்க அங்க காய்க்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா மாடிஃபைடு புல்லட்டை வச்சு அவன் தாக்கியிருப்பான் இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல அப்பனா நான் நினைச்சதை விட இந்த மித்திகல் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடு அவங்களுக்கு இன்னுமே புரியல அதாவது இது வந்து இங்க என்ன பண்ணுன்னு ஆனா இவங்க இருக்கிறது இன்னமும் அந்த செலஸ்டிலோட டெரி டெரி தான் திடீர்னு இங்க ஒரு மாஸ்டர் வந்திருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம் அவங்க நம்மள வாட்ச் பண்றாங்களா இல்லன்னா நம்மள பின் பின்தொடர்றாங்களா இருக்கலாம் அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மாஸ்டர் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஒண்ணுமே பண்ண பண்ண முடியாது நீ வந்து இன்னும் யோசிக்கிற இந்த மாதிரி டைம்ல நம்ம அது கூட சண்டை போடக்கூடாது சண்டை போட்டா தான் இன்னும் நிலமோ மோசமாகும் நம்ம இப்பதைக்கு இங்கிருந்து தப்பிக்க பார்க்கணும் நம்மளோட சோல்ஜர்ஸ காப்பாத்தணும் ஆனா ஜெனிக்கு அது சுத்தமா பிடிக்கல நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணனும் ஹாய் உனக்கு வந்து ஏதாச்சும் வழி தெரியுமா அந்த மாஸ்டரை நம்ம தோக்கடிக்கிறதுக்கு அந்த மாஸ்டரோட ஹெடுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணணும் அங்க ஒரு மேஜிக் ஆர்கன் இருக்கு அதை ஒண்டி நம்ம எப்படியாச்சும் டிஸ்ட்ராய் அதனால தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்றது எனக்கு புரியுது ஆனா நம்ம எப்படி அதை பண்ண போறோம் அதே மாதிரி நம்ம செலஸ்டிலோட தெரி தான் இருக்கும் அப்படி அப்படி இந்த மாஸ்டர் என்ன பந்தீங்க இதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் இவங்க தேட ஆரம்பிக்குது இவங்க அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கேங் வந்து ஃபயர் பண்ணி அந்த மாஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணு அந்த பொண்ணு மேலே ஏறி அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறா இதே ஒரு வாய்ப்பா வச்சு காயும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஒரு பால போடுறான் அதனால அங்க ஒரே புக முட்டமாயிது இந்த விஷயத்தினால கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு கண்ணு தெரியாது அதே மாதிரி மோந்தோ பாக்க முடியாது இதே ஒரு வாய்ப்பா வச்சு அவன் அந்த கூரை தாக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல அப்படியே திரும்பி ரெண்டவே கொல்லான்னு போது அதுக்குள்ளேயே அங்க காய் மாட்டிக்கிறாங்க இதே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த மிருகத்தை அப்படியே ட்ராப் பண்ணிடுறாங்க பண்றாங்க பரவாயில்லையே எல்லாமே நம்மளோட பிளான் தான் போகுது ஆனா இப்பதான் சைட்ல நோட்டீஸ் பண்றாங்க அங்க காய்க்கு பலமாடி பட்டிருக்கு ஐ உனக்கு வந்து என்ன ஆச்சு நம்ம வந்து அந்த மிருகத்தோட கோர அழிச்சிட்டோம் இந்த அந்த மிருகம் வந்து அழிஞ்சு போயிச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது அங்க ரின்னே ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறா ஹே ரின்னு உனக்கு வந்து அடிப்படல அது வந்து கண்டிப்பா உன்னோட மேஜிக்கை சென்ஸ் பண்ணிருக்கு தான் அது உன்னை தாக்க வந்திருக்கு ஆனா நீ வந்து இந்த மாதிரி டைம்ல அதை சொல்லக்கூடாது அதே மாதிரி உன்னோட காயம் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி டைம்ல அந்த விஷயத்த கேட்க விரும்பல அங்க மத்தவங்களும் ஓடி வராங்க நான் வந்து உன்னோட ப்ளீடிங்க தத்து நிறுத்த பாக்குறேன் அதே மாதிரி உன்கிட்ட பெயின் கில்லர் இருக்கா அப்படியே அங்க நைட் ஆகுது அப்படியே அவன் தூங்க ஆரம்பிக்கிறான் திடீர்னு ஒரு குரலும் கேட்குது எழுந்துரு என்கிட்ட வா விதியே உன்னை நேசிக்குது குழந்தாய் உன்னை இந்த உலகத்துக்கு அவங்க தூக்கி போட்டுருக்காங்க நீதான் அது அதாவது நீதான் அந்த டோபோ கூட டச் பண்ணிருக்க இந்த குரலும் அப்படியே உனக்கு கேட்குது அப்படியே அவன் எழுந்துக்கிறான் அங்க ஜென்னைக்கு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் கனவா ரைரனுக்கும் ஒண்ணுமே புரியல ஆமா இங்க என்னதான் போயினு இருக்கு அங்க ஆஷர் என்ன சொல்றான் நம்ம கிளம்புற டைம் வந்து கொஞ்சம் மாத்தி இருக்காங்க அதாவது நம்ம இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு அங்க டைம் மாத்தினாங்க அதை பத்தி தெரியுமா எனக்கு வந்து தெரியல அப்பனா நம்ம இன்னமும் தூங்குறதுக்கு தான் மாத்திருக்காங்களோ ஏன்னா நம்ம திரும்பவும் குளிக்கிறதுக்கு மாத்திருக்காங்களோ நல்ல விஷயம் தான் நீ திருந்த மாட்டேன் இந்த சைடு அவங்க அந்த பில்டிங்க நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அங்க ரெயில் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா நீங்க வந்து அந்த பில்டிங்கை பத்தி எதுக்கு சொல்றீங்க அப்பனா அந்த பில்டிங்கை பத்தி உனக்கு தெரியுமா என்ன ஆஹ் நான் வந்து அந்த பில்டிங் குள்ளியும் போயிருக்கேன் நான் என்ன யோசனை அதை ஹியூமன்ஸ் தான் உருவாக்கிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அதுக்குள்ளேயும் வெறும் ஸ்டாச்சு தான் இருக்கு இந்த மாதிரி சில்லியான திங்ஸ் எல்லாமே அவங்க தான் உருவாக்குவாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா உண்மையிலேயே அது ஹியூமன்ஸ் தான் உருவாக்குனாங்களா ஆமா ஆமா அது ஹியூமன்ஸ் தான் செலஸ்டி அதை உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா அதுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு ஸ்டாச்சு வந்தது அங்க காயம் சொல்றான் மெகாலித்தா அப்படின்னா என்னது அத பத்தி இது வரைக்கும் அவங்க அனலைஸே பண்ணல அதோட அமைப்பும் ஒரு மாதிரி அன்னோனா தான் இருக்கும் நான் வந்த வேர்ல்டுல அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஏ ரெனே உனக்கும் அத பத்தி தெரியும்ல எனக்கு அதை பத்தி தெரியுமா ஏன்னா அது ஒரு கிரேவியார்டு அதே மாதிரி அது ஒரு ஸ்பெஷலான பில்டிங்கு அதுக்குள்ளதான் நாலு ரேசஸையும் அப்படியே இந்த உலகத்துல அங்கதான் நான் அந்த சுவாடியுமே கண்டுபிடிச்சேன் இதுக்கப்புறம் அவங்க அந்த ஏரியா குரங்கு அங்க ஒரு குரலும் வந்து வா உள்ள வா எதுக்கு பயப்படுற இந்த மாதிரி உள்ள வா நீ ஃபைனலி இந்த சென்டர் ஆஃப் த வேர்ல்ட கண்டுபிடிச்சிருக்கேன் உன்னதான் அவன் வந்து அப்படியே தலைவீதியா சூஸ் பண்ணிருக்காங்க அதனால நான் உன்னை வெல்கம் பண்றேன் வா உள்ள வா அப்படின்னு இத சொல்து இங்கேயும் இந்த எபிசோடா முடியுது இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போக போகுது சோ மிஸ் பண்றதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ட்வின் ஸ்டார் அப்படின்னு ஒரு அனிமையோ ஓகுது அதையோ நீங்க பாக்கலையா மறக்காம பாருங்க அது எல்லா அனிமையோட கலவையா இருக்கும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷன் வரும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சையனரா